ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நிறுத்துற எல்லா யூடியூபர் மாதிரி எப்பயும் அதே மாதிரி ஆரம்பிக்கிறா. உனக்கு தனியா ஒரு ஸ்டைல் ஆரம்பி. எனக்கு தான் தனியா ஸ்டைல்லாம் இல்லையே. சே, ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஃபிஷ் ட்ராப். ஃபிஷ் ட்ராப் அதுவும் எந்த மாதிரினா, சின்ன சைஸில் வெறும் வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை வச்சு ஃபிஷ் ட்ராப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் வாயை திறந்து இல்லை டைப் கமெண்ட் பண்ணியும் பிடிச்சிருக்குதுலாம் சொல்ல போகிறதில்ல. சரி, லைக் பட்டன் இல்லையாச்சும் பிடிச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா, உங்களுக்கு லைக் போட்டு கையெல்லாம் வலிக்கும். உங்களுக்கு லைக் போட மாட்டீங்க, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அதனால் பிடிச்சிருக்குது நம்ம மட்டும்தான் செய்ய முடியும்னால நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு தேவையானதுலாம் ஒரே ஒரு 1.5-2 லிட்ரு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன். வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே அந்த மூடிக்கிற சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், கையை கட் பண்ணிக்காதீங்க. இப்போ இதை எப்படி அப்சைடாக திருப்பி உள்ளே ஃபிட் பண்ணணும், அதுக்கடுத்து தான் நான் ஓட்டை போட்டுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த மேலே இருக்கிற பாட்டம் வந்து இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்ன பீஸாக இதில் வர மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்குன்னா மீன் உள்ளே போகும்போது ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கறதுக்காக. ஓகே, கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்சைடாக இப்போ ஃபிட் பண்ணுறதுக்கு நான் இப்போ சால்ட்ரிங் ஆயின் போட்டு ஓட்டை போட்டு ரெண்டுத்தையும் கட்டிக்க போகிறேன். ரெண்டு ஓட்டை போட்டு கட்டிக்க போகிறேன். ஓகே, அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிவிட்டுருவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு இப்போ இந்த பக்கமும் இன்னொரு ஓட்டை போட்டு போகிறேன். இப்போ மூணாவது ஒரு ஓட்டை எதுக்குன்னா, கயிறு கட்டுறதுக்காக, நூல் போட்டு கட்டுறதுக்காக. தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாதுன்ட்டு. ஓகே, இப்போ ரெண்டு பக்கம் காட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ நமக்கு தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி வடிகட்டி மாரி இருக்கிறதுக்காக அங்கங்கே ஓட்டை போட்டு போகிறேன். அவ்வளோதான், நம்ம ட்ராப் முக்கால் முழுசாகவே முடிஞ்சிருச்சு. நாம் வாங்க அப்படி அங்கே இப்படி இது பண்ணலாம். நான் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். உள்ளே வந்து வெயிட்டுக்கு கல்லும் கொஞ்சம் மீனுக்கு ஃபுட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை போய் மீன் இருக்கிற இடத்துல, சின்ன சின்ன மீன் இருக்கிற இடத்துல, பாறை ஓரமாக சந்தில் தான் எப்பயுமே மீனுக்கெலாம் போடணும். அதனால் நான் போய் வச்சிட போகிறேன். வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அது நடக்கலை, என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வச்சுட்டேன். ஒரு மணி நேரம் கழித்து வந்து எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் பிளான் பண்ண மாதிரி என்றைக்கு நடந்துருக்குது, அதனால் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ நூல் அந்த இன்னொரு ஓட்டையில் கட்டி வச்சுருக்கிறோம் பாருங்க. காற்றெல்லாம் வெளியே போயிடணும், அதுக்காக தான் ஒட்டாமல் கட்டணும். ஈஸியாக காற்று வெளியே போயிருந்துட்டு உள்ளே வச்சுட்டோம். இப்போ நூலை எடுத்து இந்த பக்கம் பாறைக்கு மேலே கட்டி விட்டுறதோ இல்லை சும்மா வச்சுட்றதோ வச்சுருக்கோம். ஆனால் பாருங்கள், ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா மழை வந்துட்டு இருக்குது. வீடியோ எடுத்தது எதையுமே வீடியோ எடுக்கணும் இல்லை, பையன் எடுத்துட்டான் இந்த கரடி கிள்ஸு. ஆனால் மீன் அது அதில் ஒரே ஒரு மீன் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நிறைய பிடிச்சோம். ஒரு நான் ஒன்று மட்டும் போடல, இந்த மாதிரி 4-5 செஞ்சு கொண்டு வந்து போட்டோம். அதனால் வீடியோ ஒழுங்காக எதுவும் இல்லை, மழை பெஞ்சதுனால எதுவும் கேப்சர் பண்ண முடில. பாருங்கள் இதில் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு காமிக்கிறேன். இது சும்மா 2 வாட்டர் கேனில் எடுத்துது. மழை பெஞ்சதுனால பாதி எடுக்கவே முடில, அந்த பக்கம் போகவே முடில, பார்த்தீங்களா? ஓகே, இந்த வீடியோ முடிச்சு இப்போ நம்ம வீட்டில் மாட்டுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் வீடியோ, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்னால நம்பி தான் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுவேன்.